ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் செயல்படும் நேரத்தில் மாற்றம் செய்த அரசு உத்தரவிட்டுள்ளது, அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக தமிழகத்தில் தளர்வுகளுடன் ஊரடங்கு உத்தரவானது வருகிற 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி காய்கறி, மளிகை, பலசரக்கு கடைகள் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சென்னை உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் ரேஷன் கடைகள் செயல்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி காலை 9 மணி முதல் பகல் 12:30 மணி வரையிலும், பிற்பகல் 2 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையிலும் ரேஷன் கடைகள் செயல்படும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரை மேற்கண்ட நேரத்திலேயே ரேஷன் கடைகள் செயல்படும். கொரோனா நிவாரண நிதி 2வது தவணை 14 மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வருகிற 15ஆம் தேதி முதல் அரிசி அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட உள்ளது. இதற்கான டோக்கன்கள் வருகிற 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை ரேஷன் கார்டுகளுக்கு வீடுகளுக்கே சென்று கடைப்பணியாளர்கள் விநியோகிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட நாட்களில் இந்த டோக்கன்களை அட்டைதாரர்களின் வீடுகளுக்கு பிற்பகல் நேரத்தில் சென்று விநியோகிக்க வேண்டும் எனவும், முற்பகலில் கடைகளில் வழக்கம் போல அத்தியாவசிய பொருட்களுக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.